ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா நெய்ம் இன்கட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். அதாவது கிங் ஃபிஷ். இது கஸ்டமர் என்னென்னா, இந்த கஸ்டமர் வந்து நம்மக்கிட்ட வந்து மீனை வந்து தோலை எடுத்து கட் பண்ணி கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு தான் இந்த சைடை கட் பண்ணி எடுத்துட்டோன்னா தோலை உரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் மீன்லேருந்து. இந்த மீனை கட் பண்ணுறவங்க வந்து பேர் வந்து ஐயப்பன். இவர் வந்து வெள்ளமடம் கிட்டே இருக்கார். வெள்ளமடம் கன்னியாகுமரியில் இருக்குது. ஸோ அங்கேருந்தால் இவர் நல்லா ஸ்பெஷல் ட்ரைனட். இவர் வந்து 15 இயர்ஸாக வந்து இந்த தொழிலை தான் பார்த்துட்ருக்காரு. ரொம்ப ஸ்கில்லாக இருக்க ஆள் மட்டும்தான் இந்த மாதிரிலாம் பண்ண முடியும். ஏன்னா நெய் மீனில் வந்து தோல் எடுக்க ரொம்பவே கஷ்டம். இவங்க வந்து அசால்ட்டாக இது பண்ணி எடுக்கிறாங்க. யாராலையும் இது அவ்வளோ சீக்கிரம் எடுக்க முடியாதுன்னு பாருங்கள். அவங்க தேடுறாங்க எந்த இடத்துல கரெக்டாக இதை வச்சா எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. நெய் மீனில் வந்து தோலில் தான் அதிக சத்து இருக்குன்னு சொல்லுவாங்க. தோலை வந்து தனியாக எக்ஸ்போர்ட்டு கூட நம்ம அனுப்புகிறாங்க. தோலில் தான் நிறைய மெடிசின் அது இதெல்லாம் இருக்கனால அவங்க எக்ஸ்போர்ட் கூட இதை பண்ணுறாங்க வெளிநாட்டுக்கு. இந்த ஃபிஷ் ஆயில் அந்த மாதிரிலாம் எடுக்கிறது மேக்ஸிமம் மீனோட தோலில் தான் எடுப்பாங்க. அதை ஊற வச்சு வித்தியாசமான ப்ராசஸ்லாம் இது பண்ணுவாங்க. நெய் மீனில் நிறைய ஊட்டச்சத்து அதிகமாக இருக்குது. நமக்கு கண்ணுக்கு, முட்டை எலும்புக்கு அதுக்கெலாம் வந்து நெய் மீனெலாம் ரொம்ப இது. மேக்ஸிமம் ப்ரெக்னென்ட் லேடிஸ் அவங்களுக்கெலாம் வந்து முதுகுத்தண்டு ஆஃப்டர் பேபிக்கு அப்புறம் அவங்களுக்கு முதுகுத்தண்டுலாம் ரொம்ப இதாக இருக்கும். அவங்களுக்கெலாம் இந்த மாதிரி மீன்லாம் நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். ஏன்னா இதில் வந்து ஹை ப்ரோட்டீன்லாம் இருக்குது. விலை ஜாஸ்தியாக இருந்தாலும் நல்ல மீனாக அவங்களுக்கு வாங்கி கொடுங்க. அவங்களுக்கு வந்து அந்த பாடி ஹீட்டை ரெடியூஸ் பண்ணும். முதுகில் இருக்க பிரச்சனைகள், அதாவது அந்த ப்ரெக்னென்சி டைமில், இப்போ நார்மல்னால் பிரச்சனை இல்லை, சிசேரியன்னால் அவங்களுக்கு பேக்கில் ஒரு ஊசி போடுவாங்க. அந்த ஊசிக்கெலாம் வந்து இந்த மீன் சாப்பிட்டா வந்து கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கிற மாதிரி இருக்கும். மீன் பீசஸை பாருங்கள், கேக் பீஸ் மாதிரி அழகாக துண்டு விழுது. நீங்கள் அப்படி எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி சாப்பிட்றலாம். அந்த மாதிரி நீட்டாக லைட்டாக நீ க்ளீன் பண்ணி கொடுத்துட்டா போதும் கஸ்டமருக்கு. இந்த மாதிரி யாரும் வெட்டி நான் பார்த்ததில்லை, இதுதான் ஃபஸ்ட் டைம். ஏன்னா நெய் மீனுக்கு வந்து யாருமே தோல் எடுத்து கட் பண்ண மாட்டான். ஸோ இந்த மீன் வெட்டுற ஐயப்பன் என்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப பாராட்டு, எல்லோரும் பாராட்டு தெரிவித்துக்கொள்ளுங்கள். தேங்க்யூ.